ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் ஒரு டூருக்கு பிளான் பண்ணுறேன்னா தமிழ்நாட்டிலேருந்து எப்படி வந்து அதை அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் காட்ட போகிறேன். முதல்ல இப்போ கோவிட் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால ஒரு இபாஸ் அப்ளை பண்ணணும். எப்படி கோவிட் வந்து லாக்டவுன் சீசன்லேருந்து இபாஸ் நடைமுறைக்கு வந்துச்சு, அந்த இபாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு டிஎன் இபாஸ் வெப்சைட்டுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போகலாம். உள்ளே போனோடனே நம்மளோட ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் போட்டு தான் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம். நம்ம மொபைல் நம்பர் போட்டோன்னா ஓடிபி வரும். ஓடிபி வச்சு என்டர் பண்ணோன்னே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. லோக்கலில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா, இல்லை ஃபாரின்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வரீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்தியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதாலும் சரி, டூரிசம் மற்ற ரிலேட்டடுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்பர் போட்டு அதை கேப்சா என்டர் பண்ணி ஓடிபி போட்டு உள்ளே என்டர் பண்ணுறோம். முன்னாடி டூரிசம்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நிறையா பேர் வந்து டூர் பிளான் பண்ணுற சீசன் இப்போது. ஸோ அப்படிங்கும்போது இந்த இபாஸை பற்றி நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது. இப்போ எங்களுக்கும் அது இதை பற்றி வந்து இன்ஃபர்மேஷன் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதை பற்றி சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட போது தான் இந்த வீடியோ சரி போடலாமேன்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ உள்ளே லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன டீட்டெயில்ஸ் கேட்குதுன்னா, இது வந்து மூணு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக ட்ராவல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து நம்ம இண்டிவிஜுவலாகவோ இல்லை குரூப்பாகவோ லோக்கலில் வந்து டூரு அது மாதிரி ஃபங்க்ஷனுக்காக போகிறது. இன்னொன்று வந்து ஃப்ளைட் வழியாக இல்லை ரயில் வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு பாஸு. மூணாவது வந்து புறம்பெழு தொழிலாளர்கள் அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து மைக்ரேஷனுக்காக. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ட்ராவல்காக உள்ளது. ஸோ அதை செலக்ட் பண்ணுறோம். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பர்பஸ்ன்னு இருக்குது சூஸ் பண்ணோம். நிறைய பர்பஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும், மேரேஜு, டெத்து. அதில் வந்து டூரிசம் தான் நம்மளுக்கு வந்து இந்த வீடியோவில் கட்ட போகிறோம். டூரிசமை சூஸ் பண்ணிக்கிறோம். டூரிசம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து வித்தின் தமிழ்நாடா, வித்தின் அ டிஸ்ட்ரிக்டா, இல்லை அவுட் சைடான்னு கேட்குது. ஸோ வித்தின் தமிழ்நாடு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் அப்ளிகண்ட் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸை கிளீன் பண்ணுறோம். அதில் என்றைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்கிறத டேட்டையும் சொல்லிட்டு போட்டு சூஸ் பண்ணுறோம். இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட ஐடி ப்ரூஃபோட மேட்ச் ஆகணும். ஸோ இதில் வந்து ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். யார் அப்ளை பண்ணுறோம் அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, லைசன்ஸ் ஏதாவது ஒன்று வந்து அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தந்த லைசன்ஸஸ்லாம் வந்து இந்தந்த கார்ட்ஸ்லாம் வந்து அட்சப்ட் பண்ணிக்கிறாங்க. நான் இதில் பேன் கார்டு போட்டு பேன் கார்டு நம்பரும் என்டர் பண்ணுறேன். அந்த பேன் கார்டோட சாஃப்ட் காப்பி வந்து இதில் அட்டாச் பண்ணணும். அது வந்து 500 KB தான் வந்து லிமிட் இருக்குது. PDFல அட்டாச் பண்ணலாம், இல்லை ஜேபேக்கும் அட்டாச் பண்ணலாம். பண்ணிவிட்டு நம்ம எந்த டைப் ஆஃப் காரு எத்தனை பர்சன்ஸ்னு சூஸ் பண்ணோம். நான் இதில் வந்து இண்டிவிஜுவல் நான் டிரைவர் ஒருத்தர் ப்ளஸ் 2% 3% நான் இதை அப்ளை பண்ணுறேன். வெஹிக்கிள் நம்பர் இதில் போட்டுட்டு நெக்ஸ்ட் பேஜ் நம்ம கொடுத்தோம்னா அதில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம ஜேர்னியை எங்கே போகிறோங்கிறது போடணும். ஸோ நான் போட்டிருக்க ஜேர்னி வந்து சென்னை டு ஊட்டி. ஸோ சென்னையில் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஏரியாவிலேருந்து கிளம்புறோம் அந்த அட்ரஸ் உட்பட எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். 2 அட்ரஸும் அதுமாரி நம்ம ஊட்டியில் போகிறோம்னா ஊட்டியில் போய் எங்கே தங்க போகிறோங்கிற டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுக்கணும். அதை இங்கே ஃபில் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோடய தெரு பேர் வரலை. நான் வந்து டைப் பண்ண ஆட்டோ டைப் பண்ண ஆட்டோ செலெக்ஷனில் இருக்குது. அது நம்ம டைப் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிக் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணிவிட்டு நான் கரெக்டான என்னோடய ஏரியா நேம் அனுப்பிச்சதுக்கப்புறம் அது வந்து சென்ஸ் பண்ணி எடுத்துக்குது. அதனால தான் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் டிலே ஏற்படுது. நீங்கள் பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய ஏரியா நேம் கரெக்டாக அது வந்து சென்ஸ் ஆகிச்சு சூஸ் பண்ணேன். இதுக்கப்புறம் லொக்கேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இதில் போஸ்டல் கோட் நம்ம பின்கோடு வந்து டைப் பண்ணுறோம்.
ஸோ சேம் டீட்டெயில்ஸ், எங்கே போய் சேர்றோமோ அதோட ஏரியாவை சூஸ் பண்ணுவோம். தமிழ்நாடு தான், ஊட்டி, நீல்கிரீஸு. அப்புறம் எங்கே போய் தங்க போகிறோமோ அதோட அட்ரஸ் நம்மளுக்கு தெரிஞ்சால் அது அட்ரஸ் அதில் போடணும். இப்போ நம்ம ஏதாச்சும் ஹோட்டல் புக் பண்ணியிருப்போம், அந்த ஹோட்டல் அட்ரஸ் இதில் போடலாம். இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறவங்க இருந்தால் அவங்களோட அட்ரஸ் இதில் போடணும். இப்போ டூருங்கிறதுனால ஏதாவது ஹோட்டல் கண்டிப்பாக புக் பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம், அந்த ஹோட்டலோட அட்ரஸ் இதில் போட்டாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகும் தான் வந்து இபாஸ் இப்போ கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு லிமிட்டேஷன் இருக்குது, கோட்டா மாதிரி வச்சுருக்காங்க. அதனால நம்ம அதை அப்ளை முன்கூட்டி அப்ளை பண்ணுறது நல்லது. ஸோ நான் மூணு பேசஞ்சர் போட்டிருக்கிறதுனால மிச்ச ரெண்டு பேசஞ்சரோட டீட்டெயில்ஸை இதில் ஃபீல் பண்ண சொல்லுது. ஆட் பேசஞ்சர் கொடுத்து அவங்களோட வயசு, ஏஜு, அவங்களோட பேன் கார்டு, என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்குதோ அதை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். ஃப்ரம் அண்ட் டூ வந்து ஆட்டோமேட்டிக்காக பழைய பேசஞ்சர் யார்லேருந்து அதை பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அப்ளிகண்ட் யாரோ என்னோடய பேசஞ்சர் அப்ளிகண்ட்லேருந்து அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரீ ஃபில் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டாவது பேசஞ்சர் வந்து மூணாவது பேசஞ்சர் நான் ஆட் பண்ண போகிறேன். ரெண்டாவது பேசஞ்சர் ஆட் பண்ணிவிட்டேன். அதை மேலே போட்டிருக்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து டிரைவரை தவிர்த்து ரெண்டு பேசஞ்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க, ஃபோர் பேசஞ்சர் ஆட் பண்ணி நோ பேசஞ்சர் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அது யார் ட்ரைவ் பண்ண போகிறாங்கிற அவங்களையும் சூஸ் பண்ண சொல்லும். ஸோ தேர்ட் பேசஞ்சர் டீட்டெயில்ஸே அதை மாதிரி இங்கே க்ளீன் பண்ணுறேன். இதில் போட்டிருக்கவங்களில் தான் வந்து இது ட்ராவல் பண்ணணும். இதில் ஒரு பேர் போட்டுட்டு வேறு ஒருத்தர் போகக்கூடாது. அதனால் யார் கன்ஃபார்மாக பேசஞ்சர்ஸ் போகிறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சான்சஸ் ஆஃப் அப்ரூவல் வந்து ஹையாக இருக்கும். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்க வேண்டியதான். இல்லை, சிம்பிள் தான். சப்மிட் கொடுத்தா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்கு. இதில் அது தான் போட்டிருக்கு, 9 பாயிண்ட் போட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம கண்டெயின்மெண்ட் ஸோன், அதாவது கோவிட் பாசிட்டிவ்னு சொல்லி சில இடத்துல லாக் பண்ணிட்டு இருப்பாங்களோ கண்டெயின்மெண்ட் ஸோன், அந்த ஸோனில் இருந்துச்சுன்னா நம்ம போகிறதுக்கு அளவுடு கிடையாது. அப்புறம் வேறு யாராச்சும் இந்த மூணு பேர் போகிறவங்களா, எத்தனை பேர் போகிறோமோ அவங்க யாருக்காச்சும் பாசிட்டிவ் ஏற்பட்டுருச்சுன்னா அவங்க போகக்கூடாது. அப்புறம் இந்த பாஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, வேறு யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஸோ மூணு சில ரெண்டு மூணு இது போட்டிருக்காங்க. ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான். அதை படித்து பார்த்துட்டு அக்செப்ட் அண்ட் சப்மிட் கொடுத்தோம்னா நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த அப்ரூவல் ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு வந்து எஸ்எம்எஸில் வந்துடும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடுது, எந்த நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பருக்கு நமக்கு வந்து இதோட பிடிஎஃப், அப்ளிகேஷனுக்கு பிடிஎஃப் வந்துடுது. நம்மளோட ஸ்டேட்டஸும் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.